ஜனநாயகத்தின் புதிய அடையாளம் நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழா சிறப்பு அமர்வு தொடர்கிறது நாடாளுமன்ற புதிய கட்டடத்தை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசிகளை சில குறிப்பிட்டு சில முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜனநாயகத்தினுடைய புதிய கோயில் எழுப்பப்பட்டுள்ளது மக்களவையில் புனிதமான செங்கோல் இதை கொடுத்த வழங்கிய ஆதீனங்களை தலைவன தலை வணங்குகிறேன் ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா திகழ்கிறது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாடாளுமன்ற புதிய கழகத்தை திறந்து வைத்த தருணம் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணமாக இருக்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சி சில நாடுகளுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது இந்தியாவுக்கு பொறுப்பு கூடியிருக்கிறது வருங்காலத்திலே எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படும் அதற்கு ஏற்ப மக்களவையும் மாநிலங்களவையும் நாடாளுமன்றம் வடிவமைக்கப்பட்டிருக்குது என்றெல்லாம் குறிப்பிட்டு நரேந்திர மோடி பிரதமர் பேசியிருக்கிறார் நாம் கருத்தாளர்களிடம் செல்லலாம் ஜெகதீஸ்வரன் நீங்கள் போதே குறிப்பிட்டீங்க எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்பது இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்பதையும் இப்போ பிரதமரே குறிப்பிட்டு பேசியிருக்காரு இந்த எண்ணிக்கை உயர்த்தப்படுவது என்பது மக்கள் தொகை அடிப்படையில் என்றால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னீங்க பிரதமருடைய பேச்சிலேருந்து தோணும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல தென்னிந்தியாவிற்கே ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதனால தான் கேரளா சொன்னேன் கேரளா வந்து இருபது எம்பிக்களை கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்த டிலிமிடேஷன் எக்ஸைஸ்க்கு அப்புறமும் தான் இருப்பாங்க தமிழகம் முப்பத்தி ஒன்பதாக இருந்ததால் முப்பத்தி ஒன்பதாக இருக்கும் இல்லை முப்பத்தி எட்டாக இருக்கும் வரஸ் யூபி வந்து அப்படியே டபுள் ஆகும் உத்தரப்பிரதேஷ் வந்து எண்பது இருந்துச்சுன்னா நாளைக்கு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி அறுபது வரைக்கும் போகிறக்கண வாய்ப்புகள் இருக்குது பீகார் எங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக மாறி இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல் மாறி அப்போ அதனால தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து இப்படி பண்ணாதீங்க நீ மக்கள் தொகை அடிப்படையில் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய மக்கள் தொகை குறைத்த காரணத்தினால் நீங்கள் ஆர்மக்கட்டுப்பாடு போன்ற விஷயங்களை சரியாக பின்பற்றிய காரணத்தினால் நமக்கு தெரியும் நீங்க ஒரு காலத்துல நாம இருவர் நமக்கிருவார்னு போய் இப்ப நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைங்கிற அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மக்கள் தொகை குறைக்கணுங்கிறதுல ஆர்வம் காட்டுகின்ற மாநிலங்கள் ஒரு பக்கம் அதெல்லாம் குறித்து ஆர்வம் மற்ற ஒரு மாநிலங்களாக சில மடங்கள் இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய எம்பிக்கள் கூட போயிட்டே இருக்கும் அப்படின்னா ஒன்று நீங்கள் அரசியல் ரீதியாக இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்னு இவங்க பேசுகிறேன் இப்போ பார்த்தோம் இந்த இந்த மற்ற மொத்த நிகழ்ச்சியை வந்து இந்தியாவோட நிகழ்ச்சியான ஹிந்தியோட நிகழ்ச்சியாக ஹிந்தியோட நிகழ்ச்சியாக தான் இருக்கிறது எனக்கு என்ன வருத்தம்னா நீங்கள் குறும்படம் கூட ஹிந்தியில் போடுங்க அட்லீஸ்ட் சப்டில் வந்து இங்கிலீஷில் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு புரியும் அது கூட அக்கறை இல்லாமல் நீங்கள் இந்திய வரைபடம் குறித்து இப்போ சொன்னேன்னா இந்திய வரைபடத்தில் இப்ப நீ சோலா பாண்டியன் எழுதிதான் வந்து ஹிந்தியில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்க முடியுது பிரதமர் வந்து எப்பொழுதுமே ஹிந்தியில தான் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற பார்க்குறப்ப நம்ம தான் அது எல்லாம் போட்டு புரிந்துக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது பார்க்க ஸோ ஒரு பக்கம் ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்ட்டில் இருக்கிற மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் முடிவு செய்யலாம் அதனால் என்னென்னா நீங்கள் நாளைக்கு இப்போ எங்களை புறக்கணித்து விட்டது தென்னிந்தியா்கள் கதவை சாத்தி விட்டால் கூட அதுக்கு குறித்துலாம் எங்களுக்கு அக்கறை இல்லைங்கிறது அரசியல் ரீதியான ஒன்று இன்னொன்று நமக்கு கிடைக்க வேண்டிய இப்ப நீங்க இப்ப நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து ஜாஸ்தியாகும்போது அங்கே ஜாஸ்தியாகிறதும் இருந்ததும் இங்க குறைவா இருக்கிறதும் நாளைக்கு இந்த நிதி ஒதுக்கீடு நிதி பங்கீடு அதிலே கூட பிரச்சனைகள் ஏற்படும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் எதை வச்சு பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் எம்பிஸ் வச்சு பண்றாங்கறத பார்க்கிறோம் எஸ் அது என் நிதி எல்லாம் வழங்க மாற்று இல்லை மாற்று வழ அவர்கள் தான் குறிப்போ நான் நம் நாம பாராளுமன்றவாதிகள் கிடையாது பாராளுமன்றவாதியில் உட்காந்து பேசணும் அதுக்காக கமிட்டிலாம் அமைச்சிருக்காங்க அந்த கமிட்டியில் இதை இதன் அடிப்படையில் லெப்ரேஷன் இருக்க இருக்கணுமா கூடாதா அப்படிங்கிறது அவர்கள் தான் பேசணும் மக்கள் தொகைங்கிறதை விட்டுட்டு வேறு என்ன ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க தான் பேசணும் வே வேறு வழிகள் இருக்கிறது அப்படிங்கிறத பேசணும் நீங்க எல்லாருக்கும் பிரதிநித்துங்கிறது ஒன்னா கிடைக்கணும் நீங்க வளர்ச்சி என்பது அனைவருக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் வீங்கிருச்சு அதனால அதுக்கு அதிகமான வளர்ச்சி கொடுப்போம் ஒரு பக்கம் வந்து வீங்கல அதனால வளர்ச்சி கொடுக்க வேண்டாம் சொல்லுவது நிச்சயமாக நியாயமா இருக்காது இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டல் அப்படிங்கிறத பார்க்குற அது இல்லாமல் அவர் வந்து ஒன்பது வருட ஆட்சி குறித்து பேசினார் நாங்கள் நிறைய மக்களுக்கு செஞ்சுருக்கோம்னு சொல்லி பேசினார் அதெல்லாம் அதில் உண்மையும் இருக்கிறது ஒரு சிலத்துக்கு உள்ளான விஷயங்களும் இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம் செங்கல் குறித்து ரொம்ப இதாக பேசுகிறார் இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க தமிழுக்கு பெருமை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் ஒரு தமிழனாக இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் ட்விட்டரில் பார்க்கும்போது மற்ற மாநிலத்தை சேர்ந்தாலும் என்ன தமிழுக்கு இவ்வளோ பெருமை கொடுக்குறீங்க உண்மை சொல்லப்போனா அது வேணும்னு அடையாளம் தான் சொல்லி சொல்கிறேன் நீங்கள் அடையாளமாக தான் கொடுத்துட்ருக்காங்க உண்மையில் தமிழுக்கான பெருமைங்கிறது அந்த நிதி ஒதுக்கீடுலாம் கம்மியாக இருக்குது மற்ற இப்போ கன்னட மாநிலத்தவர்களோ இல்லை கேரள மாநிலத்திலோ ஏன்னா தமிழ் தமிழ் தமிழுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்களே என்ன காரணம் அப்போ எங்கள் மொழியெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வெளிகிறது அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஆனால் மொழி ஒட்டுமொத்தமாக பேசும்போது என்ன அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கணும் அப்படிங்கிறது எல்லா மக்கள் எல்லா மா மாநில மக்களுக்காகவும் பேச வேண்டியதாக இருக்கிறது இன்னொன்று பாராளுமன்றம் கோயில் முத முதல்ல பாராளுமன்றத்திற்குள் நுழைந்த போது இதே மாதிரி தான் கீழே விழுந்து கும்பிட்டு உள்ளே போனார் அப்படிங்கிற பார்த்தோம் ஆனால் அதற்கு பிறகு உண்மையிலேயே எல்லா தருணங்களிலும் ஜனநாயகம் காக்கப்பட்டதா மீறப்பட்டதானா இல்லைன்னு தான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் ஃபார்ம்லாஸ் இந்த விவசாய சட்டங்கள்லாம் நிறைவேற்றிய விதம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவசர அவசரமாக எம்பிஸ் எல்லாம் பள்ளி குழந்தைகள் போல உட்கார வச்சு படுத்துகிறாங்க நம்ம எம்பிக்களே பேசுனாங்கிறதை பார்க்க முடியாது இன்னொன்று நீங்கள் வந்து பல நேரங்களில் மோடியர்கள் இந்த நேரத்தில் ஒன் வே ஒரு வழி பாதையை தான் பேசிக்கிட்டே இருக்கார் பாராளுமன்ற வாதத்தில் பாராளுமன்றத்தில் எல்லா விவாதங்களுக்கும் வர வேண்டும் பல நேரங்கள பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அது பதில் சொல்லாமல் தவிர்க்கிறார் அப்படிங்கிற சேர்த்து பார்க்கணும் உண் அட்லீஸ்ட் இப்போயாவது அது வந்து கோயிலாகவோ மசூதியாகவோ தர்காவோ நினச்சாருன்னா சர்ச்சாவை நினச்சாருன்னா இனிமேலாவது பாராளுமன்றத்திற்கான உண்மையான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் நான் பார்க்கிறேன் தொடர்ந்து பேசலாம் திரு இதயத்துல்லா ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா திகழ்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க குடியரசு தலைவர்களுடைய வாழ்த்து செய்தியும் அதை வாசிச்சிருக்காங்க ஜனநாயகத்தின் தாய் ஜனநாயகத்தின் கோயில் என்று சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை கோயிலிலே கர்ப்பக்கரகத்திலே இருக்க வேண்டிய தெய்வமோ கடவுளோ இல்லை ஏதோ வீதி உலா வரக்கூடிய உற்சவமூர்த்திகள் தான் வந்து உட்கார்ந்ததான் நாம் பார்க்கிறோம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டாவது இந்த புனிதம் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் செய்திருக்கிறார் இது இது ஒரு கருப்பு நாள் என்று சொல்வதிலும் அர்த்தம் உள்ளது அது மட்டும் இல்லாமல் நீதி நல்லாட்சிக்கு செங்கோல் அடையாளம் சொல்கிறாங்க இல்லையா அந்த நீதி நல்லாட்சிக்கு செங்கோல் அடையாளம் என்று சொல்வதன் மூலமாக அவர் அரசு ஆட்சி மாற்றத்துக்கு இந்த செங்கோல் இல்லை என்பதை அவரே தன் வாயால் ஒத்துக்கொண்டார் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லோரும் சொல்லக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய உண்மையாகிவிட்டது இந்த செங்கோல் என்பது ஆட்சி மாற்றத்துக்கானதல்ல ஏன்னா கண்ணகி இதே செங்கோல் கண்ணகியின் சொல்லால் வீழ்ந்ததல்லவா பாண்டிய மன்னன் அங்கே கூட அந்த வார்த்தை சிறப்பாக சொல்லப்படுவது அந்த நீதி நெறிக்குத்தான் செங்கோலை ஒழிய ஆட்சி மாற்றத்துக்கல்ல ஆளுநர் மாளிகையில் ஆட்சி மாற்றத்துக்கு என்று சொன்னதெல்லாம் பொய் என்று வந்து விட்டது ஒரே ஒரு உண்மையை நம்ம சொல்லணும் நாம் மகாபாரத்தை போற்றுவோம் அது ஒரு புராண நூலாக இருந்தாலும் அந்த மகாபாரதத்தில் திரௌபதி ஒரு அரசியா இருந்தவர் அந்த நேரத்தில் அரசியா இருக்கிறார் அதுக்கு தான் அவங்க அடிமையா மாறுறாங்க அந்த திரௌபதியை அன்னைக்கு பெரும்பான்மை இருந்த கௌரவர்கள் அன்றைக்கு அழைத்து வந்து துகிலிருந்ததை பார்க்குறோம் அந்த துரோபதி என்று நான் சொல்ல இன்னைக்குள்ள துரோபதி முருகன் நான் சொல்லலை அந்த கதையை நான் வந்து சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கேன் ஆணவம் என்றால் ஆட்சி அதிகாரம் வந்து விட்டால் ஆணவம் என்பது கூடாது இந்த ஆணவம் என்பது நான் ராமாயணத்துக்கு வர்றேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் லக்ஷ்மணன் நாம் அறிவோம் பதினாலு ஆண்டுக்கு முன்னால் லக்ஷ்மணன் என்ன செஞ்சால் தெரியுமா காட்டுக்கு போய் என்று சொன்ன சொன்னவர்களை அது கைகையாக இருந்தாலும் கூட நான் கொள்வேன் என்று சொன்னபோது அதாவது விதிக்கு விதியாகுமோ என் விண்தொழில் என்று லட்சுமணன் சொன்னார் அதே லட்சுமணன் என்ன தெரியுமா பதினாலு வருஷம் கழிச்சுக்கு வெஞ்சின விதியை வெல்லவும் வல்லமோ என்று இதெல்லாம் கம்பன் பாடுறான் எதுக்கு சொல்கிறேன்னா ஆணவம் இருக்கலாம் ஒன்பது ஆண்டுகளுக்கும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் செங்கோல் ஆட்சி பண்ண போகிறீங்கன்னா ஒன்போது வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணீங்கன்னு நீங்களே சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு ஒன்பது ஆண்டு கால ஆட்சிக்கு ஒன்பது கேள்விகள் நீங்கள் முன் சாதனையை அவர் முன் வச்சிருக்கார் இந்த ஒன்பது கேள்விகளுக்கு அவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை என்பதும் உண்மை ஏன்னா அவர்கள் எந்த வகையிலும் வளர்ச்சி இல்லை என்பது வர்த்தக பற்றாக்குறை இறக்குமதி அதிகமாகி ஏற்றுமதி இன்னைக்கு குறைந்து விட்டது இதுதான் மற்ற அப்போ வீழ்ச்சி அறுவ நான் ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்த டாலர் இன்னைக்கு எந்த அளவுக்கு போச்சு எண்பது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருச்சு அதே மாதிரி நம்முடைய ரூபா மதிப்பு குறைஞ்சு போச்சு விலைவாசி மூணு மடங்கு அறுபது ரூபாய் விட்ட பருப்பு இன்னைக்கு நூற்றி முப்பது ரூபாய் விற்குது எல்லா பொருளும் அரிசி அன்னைக்கு இருபத்தெட்டு ரூபாய்க்கு வித்தது ஆக எந்த வகையிலும் இந்த ஒன்பது ஆண்டுகள் இவர்கள் செய்த அந்த நியாயத்துக்கு புறம்பான விஷயத்திற்கு இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை வைத்து நீங்கள் எந்த புண்ணியமும் தேட முடியாது இது அரசு பணம் ஒரு கட்டிடம் நாம் வரவேற்கிறோம் ஆனால் அதை புனிதம் என்று சொல்வதற்கு தகுதியாக நீங்கள் இல்லை அதை வந்து தாய் என்று சொல்வதற்கு இல்லை ஒரு தாயையும் இருக்கிறீர்கள் இந்தியாவுடைய அந்த மூத்த தாயை தாய் இருக்கிறீர்கள் இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளரை சந்தித்தவர் அந்த நேரலையை பார்க்கலாம் பெருங்கோலை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பார்த்து அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு மத்திய அரசும் பிரதமரும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் இன்றைக்கு சில எதிர்கட்சிகள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடாது என்ற முடிவை எடுத்திருக்கிறது துரதிருஷ்டமானது குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பாராளுமன்ற எல்லாம் இன்றைய முக்கிய நாளிலே செங்கோல் நிறுவப்பட்ட நாளிலே இங்கே இல்லை என்பது வருத்தமான செய்தி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருடைய தொகுதியில் இருக்கும் மக்களுக்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் நன்றி செலுத்தக்கூடிய நாள் இந்த நாள் அவர்கள் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய பணியான பாராளுமன்ற பணியை செய்யக்கூடிய நாள் புதிய பாராளுமன்றத்திற்கு வந்து தாங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நாளிலே முதல் நாளிலேயே புறக்கணிப்பது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த தொகுதி மக்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதில் எந்த அரசியல் காரணங்கள் அவர்கள் கூறினாலும் அது பொது வாழ்விலும் அரசியலும் வாக்காளர்களிடமும் எடுபடாது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் செங்கோல் இடம் எப்படி இருந்தது கட்டடத்தோட எப்படி உலக அளவிலே இருக்கின்ற வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் வகையிலே நம்முடைய இந்திய நாட்டினுடைய புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது அதிநவீன வசதிகளோடு தொலைத்தொடர்பு வசதிகளோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் சார்ந்திருக்கும் தொகுதி மக்களுக்கு எந்த விதமான சிரமமும் இடையூறும் இன்றி பணிகளை ஆற்றக்கூடிய உயர்ந்த பணி ஆற்றுவதற்கான வசதியான இடமான இந்த இடம் மிக சிறப்பான முறையிலே நம்முடைய இந்திய வல்லுநர்களால் கட்டப்பட்டிருப்பது பெருமைக்குரியது பாராட்டுக்குரியது போற்றுதலுக்குரியது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆமாம் செங்கோல் பாராளுமன்ற தொடர்ந்து நாம் கேட்கலாம் திரு கலை மீண்டும் இறுதி சுற்றுக்கு நிறைவு கருத்தாக சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய கருத்தும் நிறைவு கருத்துமே சொல்லி முடிச்சிருக்கோம் இல்லை இதில் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நான் உதாரணத்துக்கு பாருங்க வரக்கூடிய தேர்தலில் தென்னாட்டில் தன்னுடைய செல்வாக்கை விரிவாக்குவதற்காக திட்டம் இதுக்குள்ளே இருக்குது தென்னாட்டினுடைய மதமான சைவத்தை முன்னெடுத்துக்கிறாங்க அந்த சைவ ஆச்சாரியர்களை கூப்பிட்டு எல்லா ஃபம் முழுக்க முழுக்க அவங்களோட தான் நடக்குது அது வந்து தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் தரதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த ஃபங்க்ஷனும் இந்துத்துவா ஃபங்க்ஷனாக தான் நடக்குது இந்து ஃபங்க்ஷனாக தான் நடக்குது மற்ற மதங்களுக்கு அங்கே இடமே தரப்படவில்லை இது சரியான வந்திருக்காங்க ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் முன்னாள் ஆண்ட நம்மை ஆண்ட முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களுடைய அந்த வழிவந்த அந்த வரலாற்று சின்னங்களை அழிப்பதில் முக்கியத்துவம் காட்டுறாங்க உதாரணமாக ஆங்கிலேயருடைய மொழி ஆங்கிலத்தை நம்ம சுமந்து சுமக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க சரி நான் ஏற்றுக்கிறேன் அது ஆங்கிலத்தை நம்ம சுமக்க வேண்டியதில்லை ஆனால் அதுக்கான மாற்று என்ன சொல்கிறீங்கிறது தான் பிரச்சனை வருது மாற்றுங்கிறப்ப இந்தியை சொல்கிறீங்க நீங்கள் மாற்று எதுவாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா நான் பதினெட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளையும் தேசிய மொழியாக்குங்க அலுவலக மொழியாக்குங்க பாஜக வந்து நிறைவு கருத்தையும் அப்படியே முடிச்சு பாஜக தன்னுடைய எதிர்கால அரசியலை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் மனதில் வைத்து இது இந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக முக்கியமாக இந்துத்துவா சவர்கர் உட்பட சவர்கர் உட்பட இந்துத்துவா கோட்பாடுகளையும் அடையாளங்களையும் முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க இதில் சைவ சித்தாந்தத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க நன்றி அது தமிழ்நாட்டில் தங்களுடைய வீச்சை பரப்புவதற்கான ஏற்பாடாக நான் நினைக்கிறேன் நன்றி திரை இதயத்துள்ள நிறைவு கருத்து சுருக்கமாக இல்லைங்க செங்கோல் என்பதுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் கம்பன் ஒன்பதாம் நூற்றாண்டில் பண்ணால் அதாவது அங்கதன் உடைவாள் எந்த அரியணை அனுமன் தாங்க வசித்தர் புனைந்தார் மௌலின்னு சொல்லுவாங்க ஒரு தான் ஒரு மன்னராட்சிக்கு ஒரு இது அதனால் செங்கோல் அல்ல என்பது மட்டும் அல்ல இன்றைக்கி நம்ம பாராட்டுக்குரியது சைவ மதத்தை இன்றைக்கு முன்னிறுத்திருக்காங்க இதுவரை ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயில் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அதை நான் பாராட்டுகின்றேன் ஏன்னா ஆதி சைவம் என்பது இஸ்லாத்துக்கும் இணையானது ஏன்னா உங்களுக்கு நான் பிரத்திமா அஸ்தின்னு சொல்லி திக்வேதத்தில் சொன்னது தான் ஓர் உருவம் ஓர் நாமம் இலானுக்கு ஆயிரம் திருநாமி குறி தெல்லேனம் கொட்டமேன்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம் ஆக சைவம் என்பது முதன்மையானது அதற்கு நாங்கள் பாராட்டுவோம் ஆனால் அந்த சைவ மரங்கள் இன்றைக்கு செங்கோல் விஷயத்தில் உண்மைக்கு மாறாக சொல்வதற்கும் நாம் வருத்தம் தெரிவிக்கிறோம் என்பதுதான் உண்மை ஆக இந்த நிகழ்வை பொறுத்தவரை ஒரு

கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு திறப்பு விழாவிலே பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் தொடர்ந்து இது குறித்த கருத்துக்களும் விவாதங்களும் வந்து கொண்டிருக்கிறது இந்திய ஜனநாயகத்தினுடைய நாடாளுமன்ற புதிய கட்டிட திறப்பு விழாவினுடைய சிறப்பு நேரலை சிறப்பு அமர்வு நிறைவு பெறுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூ செவன் தமிழ்நோடு